நம்ம கசாப் கடை பாய், வாங்க பாய். என்ன புதுசா நம்மளை தேடி வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? காலையில 11 மணிக்கெல்லாம் கறி எல்லாம் வித்து போகுது, அதுக்கப்புறம் ஒண்ணு வேலை கிடையாது. சரி, சும்மா தானே இருக்கோம், உருப்படியா சங்கீதத்தையாவது உங்ககிட்ட கத்துக்கலாமே. உங்க வீடு தேடி வந்திருக்கேன் பாருங்க. நானா இங்க வரல, நம்ம தம்பி சொல்லிதான் உங்களை தேடி வந்திருக்கேங்க. ஓஹோ, அதாவது 11 மணிக்கு மேல உங்களுக்கு வேலையே இல்லைங்கிறதுக்காக சங்கீதம் கத்துக்க வந்திருக்கீங்க. நீங்க ஒரு சும்மா கத்துற வேண்டாம், மாசம் மாசம் பணம் கொடுத்துருவேல்ல. நீ பணம் கொடுக்கணும் பாய், கரியா கொடுத்துருங்க. கொஞ்சம் விட்டா நீ சங்கீதத்தை கருவாட்டுக்கே வித்துருடா பாய். சங்கீதத்துல உங்களுக்கு முன்னர்வு உண்டா? ஓரளவுக்கு இருக்கு. எந்த அளவுக்கு? எங்க கொஞ்சம் அறுத்து காட்டுங்க. இவர் வாய திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல இருக்கு. நீ தாள தட்டி கெடுத்துறாத, பாடு பாய. பாலிருக்கி பழமிருக்கி பசியிருக்காதே, பாலிருக்கி பழம் இருக்கு. என்னடா இது? இருக்கி வரிக்கெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம். இப்ப நான் உங்களுக்கு சங்கீதம் கத்து கொடுக்கட்டுமா? கத்து கொடுங்க. இப்ப நம்ம ஆரம்பிக்க போறது வர்ணம். என்ன கலர்? ஊதா. ஓஹோ, பிடிக்குமா? பிடிக்கும். இப்ப நான் பாடுறேன், அத அப்படியே நீ வாங்கி பாடு. கொடுங்க. குடுக்கிறேன். கோரி வர்ணம். எங்க பாடு? நின்னு கோரி வரணும். அப்படி விட்டு நின்னு கோரி வரணும். பாய், நீ பாட்டு கத்துக்கு வந்தியா இல்ல வீட்டை கொத்தி விட்டு போலான்னு வந்தியா? அந்த கத்தியை கொஞ்சம் குடுக்கறியா? இந்த கத்தி இல்லாம நமக்கு பாட்டு வராது. அப்ப சரி, கத்தி இல்லன்னு ஒரு பாட்டு வராது, கத்தியோடவே பாடு. நின்னு கோரி வரணும். அப்படித்தான். நின்னு கோரி வரணும். கரிச்சட்டி மண்டையா, இவனுக்கு நான் சங்கீதம் கத்து கொடுக்குறேன்னு சொன்னடா. இல்ல, அப்புறம் எதுக்கு கூட்டிட்டு வந்துவேன்? ஆடு வெட்டுறவன், மாடு வெட்டுறவன், கோழி வெட்டுறவனுக்கு எல்லாம் சங்கீதம் கத்து கொடுக்குற இடமாடா இது? இவனுக்கு எல்லாம் சங்கீதம் வருமாடா? அவன் பாடினது நீ கேட்டியா? நின்னு கோரி வரணும். கொத்துறான்டா அவன், கொத்துற இடத்துல ரெண்டு மூட்டை சிமெண்ட் பூசணும். ஆமா, நீ என்ன கேட்டவங்கிட்ட கரியாவே வாங்கிறியா? அவனை வாங்கிக்கல, வாங்கிடா. நான் எதுக்கு குறைச்சிடணும்னு கேட்டு அப்புறம் அடிங்க. எதுக்கிட்ட வர சொன்ன? தினமும் கறி குழம்பு வாய்க்கு ருசியா சாப்பிட்டீங்களே, அது யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? அந்த பாய் தான் கொடுத்தாரு, அதனாலதான் அவரை குறைச்சுன்னேன். அட பரதேசி பையலே, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த கறி குழம்பு நான் கையால கூட தொட்டுக்க மாட்டேன்டா. இவனுக்கெல்லாம் நான் சங்கீதத்தை எப்படா கத்து கொடுக்கறது? அவன் பாடினதை கேட்டு இல்ல, நீயே சொல்லு. பாலிருக்கி பழமிருக்கி பசியிருக்கி கையில கல்லிருக்கி. என்ன இது? இது டெங்காய் தவேலா? அது தெரியுதுடி, அதுல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னன்னு புரியா பேசிட்டு இருக்கீங்க? மத்தவங்க வாசிக்கிற மாதிரி வாய்ச்சா எனக்கு பேர் போயிரும்ல, அதனால புது டைப்பா வாட்ச் பழகிட்டு இருக்கேன். புது டைப் போடாங்க. சும்மா இருக்கனே, உங்களால முடிஞ்சா இப்படி உட்காந்து என் வாசி தந்தாப்புல வாசிங்க. இதுல என்ன வாசிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்டா. புதுசா நீ ஒண்ணு எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டாம். உன் வாசிப்புக்கெல்லாம் நான் வாசிக்க முடியாது, என் வாசிப்புக்கு தான் நீ வாசிக்கணும். இப்ப நான் இதுல ஒரு பாட்டு வாசிக்கிறேன், எங்க கூட வாசி பாக்கலாம். வாசிங்க. நீ சொந்தமா வாசிக்காத, நான் என்ன வாசிக்கிறேன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாசிக்கிறியா? என்ன வாசிக்கிற? என்ன வாசிக்கிற? இது உனக்கு எனக்கு தெரிஞ்ச பாட்டு, நம்ம ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச பாட்டு. இத ஒழுங்கா வாசிக்கலன்னா ஊர்ல தப்பா பேச மாட்டாங்க. ஒழுங்கா வாசிடா.
வாசிக்கிற சரியில்லை வயிற்று தாண்ட குத்துவேன். என்ன வாசிக்கிற? பாடுவா. ஏடா இப்ப எங்கடா கூட்டிக்கு போற? இன்னைக்கு ஏகப்பட்ட வருமானம் வரப்போகுது, எல்லாம் நம்ம தொழில் விஷயமா தான் கூட்டி போற. சரி, பொட்டியும் கைமா என்னங்க இப்ப கூட்டி போற? நம்ம கடைக்கிற பாய்த்தா ஏன் அந்த பாய் சங்கீதத்துக்கு நம்ம கூட மாட்டாரா? அவருக்கு வர நேரம் இல்லையா? நம்ம போய் அங்க வாய்ச்சி கொடுத்தோம்னா அவரும் கறியை வித்து மாதிரியா இருக்கும், நம்மளும் சொல்லி கொடுத்த மாதிரியா இருக்கும். நான் வரமாட்டா, நான் ஒரு சங்கீதம் வித்துவான், கறி கிடைக்கலாம் சொல்லி கொடுக்க மாட்டேன். அவர்கிட்ட நம்ம பணம் வாங்கியிருக்கோம், சொல்லி கொடுக்கல. அவர் அருவாலோட இங்க வந்துருவாரு. எவ்வளவு வாங்கியிருக்க? 500 ரூபா. என்ன ரேஞ்சில பாடின வாய் இது? இந்த வாய 500 ரூபாய் கறி கிடைக்கிட்ட கொண்டு போய் அடகு வச்சுடா. புரியுதுல? வாங்க. அடே குருதேவரா, வாங்க 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 வாடா, நீ வந்து உட்கார்ந்து வாசி. பாய் சொல்லுங்க, பாடத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். எங்க பாடுங்க. பாய் நான் சொன்னது அந்த கறி இல்ல, அடி வயிற்றிலிருந்து வருமே அந்த கறி. அந்த கறி இந்த கறி ஒண்ணுதான். எங்க சொல்லுங்க. பாய் 1/2 கிலோ கறி கொடுங்க, கூடவே ஈரல் சேர்த்து போடுங்க. இத பாருங்க, கொஞ்சம் இருங்க, வியாபாரத்தை முடிச்சிட்டு வர. ஏண்டா இந்த ஆளு இன்னைக்கு பூரா இந்த ஒரே ஆட்டை வச்சு வித்துட்டு இருப்பா, அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா? நல்லா இருக்குடா, இப்பதான் ஒருத்தி வந்து 1/2 கிலோ கறி கொடுங்க பையனு கேட்டிருக்கா, அடுத்த வந்து கால் கறி கேட்பான், அதுக்கடுத்த கிட்னி கேட்பான், அதுக்கடுத்த மூளை இருக்கான்னு கேட்பான். இவங்களுக்கெல்லாம் சங்கீதம் கத்து கொடுத்தா ஏமூல போயிடும். நல்லா இருக்குடா இன்னைக்கு சங்கீதத்தோட நிலைமை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, கடன் வாங்கிட்டு இருக்கோம்ல. குருவே இப்ப ஆரம்பிங்க, முதல்ல நின்னு கோரி வரம ஆரம்பிச்சிருங்க. நின்னு கோரி? நின்னு கோரி வரணும், நின்னு கோரி வரணும், நின்னு கோரி வரணும். சங்கீதம் உனக்கு என்னன்னு தெரியுமாடா? சுட்டு போற சங்கீதம் வராதுரா. கறி கறி வந்து சங்கீதம் கத்து கொடுக்க என்ன கொல்லணும்? கறியை கொத்துறா, சங்கீதத்தை எல்லாம் கொட்டாதுரா. தமிழ் எடுத்து வரா. நின்னு கோரே வரணும் வரணும். கொடுக்காப்பிளே சஞ்சய் ஜோசப் ஐயா, நான் பாருங்கடா பஸ் வர போகுது, ரெடியா இருங்க. குருவே 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 வணக்கம் வணக்கம், ஆசீர்வாதம் பண்ணு குருவே. குரு வாழ்க வாழ்க. என்ன குருவே ரெண்டு பேருக்கு என்ன சேர்ந்து ஆசீர்வாதம் பண்றியா? குருவே நின்னு குறை கத்துக்கிட்டேன்ல, அதே சாதகம் பண்ணிட்டு இருந்தேன். மாசத்துல 4 கச்சேரி, இவங்களா பக்கவாதிய கோஷிங்க. இந்த பல பட்டறைகள்லாம் உனக்கு பின்வாசிப்பா? ஆமாங்க குருவே, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்ல, எல்லாம் உங்க தயவுதான். ஆமா நீங்க எங்க புறப்பீங்க? நாங்களும் கச்சேரிக்குதான். வாத்தியங்களா காணும் பின்னாடி வருது, வாத்தியங்களா அங்கேயே இருக்குது. இன்னொரு வித்தியாசம், நீங்க மேடை போட்டு வாசிப்பீங்க, நாங்க உள்ள போனா அவங்க வாசிப்பாங்க. நாங்க மேடை ஏறி வாசிக்கிறோம், நீங்க உள்ள போய் வாசிக்கிறீங்க, ஆக ரெண்டு ஒண்ணுதான் சொல்லுங்க. பிஸியா இருக்கீங்க. ஒரு கையில மல்லிகைப்பூ, ஒரு கையில பிஸ்லரி பாட்டில், சுத்தமா இருக்கணும். இல்ல அம்மா, ஏற்கனவே ரொம்ப சுத்தம் இல்ல. பாய் அந்த பாட்டு கொஞ்சம் பாடுங்க. டேய் வேணாம்டா, தொண்டை கிட்டிக்கு போகுது. கேப்பமே சரி பாடுங்க. நின்னு கோரே வரணும். இவன் திருந்தவே இல்லடா, கையில கத்தி இருந்தா கொத்தி என் கையை எடுத்துருப்பான். நீ பாடு. எங்கயோ கறி குத்திட்டு இருந்தவெல்லாம் என் முன்னால பாட ஆரம்பிச்சான்டா. நேரம் சார். இப்ப நீயும் பிஸ்கட்ட நாய் மாதிரி தான் திங்கிற? அப்படியே இருக்கு. அதுக்குல நாளைக்கு நம்ம ஏதாவது தப்பு பண்ணா போலீஸ் நாய் பிடிக்காதுண்ண நம்மள, அதனால இப்பவே பிஸ்கட்ட போட்டு நான் பழக்கிறேன். வேண்டாம். டேய் நீ மட்டும் பழக்கப்படி தப்பிச்சுக்க, நான் மாட்டிக்கணுமா? குறை நான் போடுறேன். என்ன அறிவு, எத்தனை வாட்டி போடுறோம் அத்தனை வாட்டி நம்ம பிடிக்காது. நம்ம எத்தனை வாட்டி போடுறோம்னு கணக்குல வச்சுக்க, நாய் கணக்க மறந்துட போதுரா. டேய் என்னடா வாசிக்கிற? இந்த நேரம் வாச்சினா தாழ்த்து கொத்துருமா? நம்ம ஊருக்கு இது போதும்னே, எல்லாம் இதுதான் வாசிக்கிறாங்க. ஏதோ ஆடிக்கு இருக்கா அம்மாவாசிக்கு இருக்கா 50-100 ரூபா கொடுக்குறாங்க. பாட்டு கச்சேரின்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? டேய் மேடையில கச்சேரி வாச்சாலும்
தெருவுல கச்சேரி வாய்ச்சாலும் கேட்கிற ஜனங்கள்லாம் ஒண்ணுதான். ஜனங்க கிட்ட மட்டும் நீ தப்பு பண்ணுன, உன்னை மேடை விட்டு கீழே இறக்கி நடு ரோட்ல உட்கார வச்சிருவாங்க. அது சும்மா உட்கார வைக்க மாட்டாங்க, ஆளுக்கு ஒரு அப்பாப்பி உட்கார வைப்பாங்க. வர வர மியூசிக் டைரக்டர்னா அவ்வளவு கேவலமா போச்சு. ஆளுன்னா ஆளுக்கு ஒரு அருமணி பட்டி வாங்கி வச்சுக்கிட்டே, நான் தான் மியூசிக் டைரக்டர், நான் தான் மியூசிக் டைரக்டர். வாசிடா நாய், நாய் நாய் வாசி. கவலைப்படாதீங்க. முதல்ல அது பிடிக்கும், அப்புறம் நாங்க பிடிப்போம். என்னடா சாணியில விரட்டி தர மாதிரி சப்பு சப்புன்னு கட்டுற? ஒரு தமிழ் சினிமாவில ஒரு போலீஸ் நாய் ஓடி வந்து திருடனை பிடிக்க போகுது, அப்ப எப்படி வாசிப்ப? ஒரு பரபரப்பு வேண்டாம், ஒரு துருதுருப்பு வேண்டாம். இப்ப பாருங்க. நீங்க தான் அந்த ஆளுங்களா? நாய் கரெக்டா தான் மோப பிடிச்சு வந்திருக்கு. ஓஹோ, டேய் நாய் வர்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சொல்லி இந்த பெட்டியில ஒரு டீன் வாட்சம் இல்ல, அதான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. வாங்க வாங்க சார், அடுத்த சிச்சுவேஷன் சொல்லுங்க, வாச்சிருவோம். ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க சொல்றோம். அப்படியா? அங்க வந்தா நீங்க வாசிக்க கூடாது, எங்க வாத்தியங்களோட வருவோம், நாங்க தான் வாசிப்போம். அது தப்பு, நாங்க தான் வாசிப்போம். எங்களை தான் அது பிடிக்காதே. அப்படியா? ஏய்யா, செய்யறதையும் செய்து போட்டு எங்கிட்ட கதையா உடுங்க. முதல்ல கைய நீட்டியா நீட்டியா? ஏன் வழங்க மாட்டீங்க? நீங்க பண்ண தப்புக்கு விளங்க மாட்டாம மெடலா கொடுப்பாங்க. வரப்படுங்க, எடுத்துக்கிட்டு வாங்கயா. இந்த மாதிரி நாய்களுக்கு பிஸ்கட் போடாதரா போடாதன்னு சொன்ன கேட்டியா? எத்தனை தடவை போடுறோமோ அத்தனை தடவை தப்பிச்சுக்கலாம். நீ இப்ப என்னாச்சு? இந்த நாயால நான் இந்த நாய்கிட்ட மாட்டிட்டேன். அதான் பழமொழி சொல்லுவாங்க, பன்னியோட சேர்ந்த கண்ணும் கெட்டு போகும்னு. அது சரியா போச்சு. நீ ஏன் அழுவுற? நான் திருடவே இல்லை. என்ன பிடிக்கிறாங்க? உன்னை திருடாமலே புடிச்சிட்டாங்கன்னா அப்ப நானு அடி போலீஸ்காரன் அடிக்கிற அளவுக்கு துடிச்சு வந்துருச்சான். ஏயா, இப்படி கடனுக்கு தின்னே உடம்பு வளர்க்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஆமாண்டா, இந்த ஊர்லயே இவர் தான் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டி வச்சிருக்காரு. இதுல நாங்க கடனுக்கு சாப்பிட்டு தான் உடம்பு வளர்த்துட்டோம். சாப்பிட்டது போண்டாட்டி. என்ன சொன்ன? அது ஊசி போனது. ஊசி போன போண்டாவா? அந்த ஊசி போன போண்டாவத்தின்னு இந்த நாய் பண்ணி மாதிரி உடம்ப வளர்த்து வச்சிருக்குது. நான் மட்டும் சாப்பிட்டேன். என்னது? என்னைக்கு சாப்பிடலாம்? என்ன சொன்ன? ஐயோ, நீ போலீஸ் ஒளியலாம் பாரு. அந்த பெருச்சாய் மண்டையில சுடு தண்ணி பிடிச்சி ஊத்தியா? அப்ப நான் வரட்டுமா தம்பி? வாங்க, ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன் தம்பி. ஏங்க? உங்களை அன்னைக்கு ஜெயில இருந்து விடுவிச்சேன் இல்லையா, அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டாங்க ஐயா. அச்சுஜோ, அதுக்கு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயா. எதுக்குங்க? என் சொந்த ஊரு, அந்த தண்ணி இல்லாத காடு தான் போங்களேன். இங்க பாருங்க, உன் தலைய பார்க்கும் போதே நினைச்ச உங்க ஊர் தண்ணி இல்லாத காடா தான் இருக்கும்னு. சும்மா விளையாடாதீங்க தம்பி. இவ்வளவு பெரிய மைதானத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நான் எப்படி விளையாடாம இருக்க முடியும்? தம்பி, ஒரு பந்தடி வீசி பாத்துறேன். சரி வரேன் தம்பி. தம்பி ஒரே ஒரு நிமிஷம். சார், ஏன் சார் கூப்பிட்டீங்களா? ஒண்ணும் இல்ல, என்னத்தான் உங்க புண்ணியத்துல தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டீங்க. அடுத்து வர்றவங்களே கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல விட்டு வைங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கறேன். சரி வரேன் தம்பி. ஆமா, நீங்க போங்க. இவர் பெரிய ஜில்லா கரெக்டர், இவர் பாத்துக்குவாரு. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். டேய் பண்ணி, பேச்சுக்குன்னா எதை வேணாலும் பேசிறதா? ஏ தம்பி, இல்ல அவர் என்ன ஊமையா? என்ன எடுக்கிறதால நீ முந்திரி கொட்ட மாதிரி முந்திர? ஏ எங்களுக்கு வாய் இல்லையா? இந்த மாதிரி வாயிலேயே ஊத்திடுவேன். ஏண்டா, வேலை இல்லைன்னதுக்காக முதலாளியின் கூட பாக்காம கண்ணத்துல அரைஞ்ச இல்ல, அன்னைக்கு விட்டுட்டேன்னு பாத்தியா? இவங்களை விடாதீங்க சார். ஓஹோ, எங்களை காட்டி கொடுத்தது நீங்க தானா? ஆமா ஐயா,
ஒரு தடவை வந்துட்டா நாட்டுல எது நடந்தாலும் உங்களை தான் கைது பண்ணுவோம். ஊருக்கு போனா எங்களை வெளியே விட்டுருவீங்க, மறுபடியும் தலைவர் வந்தா உள்ள போட்டுருவீங்க. இந்த ஜனநாயக நாட்டுல எங்களை சுதந்திரமா வாழ விட மாட்டீங்களா? ஐயா கள்ளச்சாராயிரவ கலப்படம் செய்யறவன் எல்லாம் வெளியே விட்டுட்டு எங்களையா உள்ள முடிச்சு வைக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம் சார். சுமாரி சார், இவங்க இப்படித்தாண்டா ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம், ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம். அங்க போனா நம்மளையும் பேச விடுறது இல்ல, இவங்களும் வாயால பேசுறது இல்ல. ஆளுக்கு ஒரு கம்பெடுத்து விளையாண்டு விளையாண்டு விளையாண்டுறாங்கடா. ஐயா என் மேல எந்த தப்பும் இல்ல, நான் எவ்வளவோ சொன்னேன், இவர் கேட்க மாட்டேன். டர்க்கை கால பாய்ச்சி இவன் என்னமோ புதுசா ஒரு கதையை சொல்லி ரொம்ப குழப்பறானே. நான் தான் சொன்னேன்ல? ஆமா சொன்னேன். என்ன பண்றது மூஞ்சி பாருங்க. சங்கீதத்துக்கு சம்பந்தம் இருக்கா? அடுப்போது கூட தெரியாது. ஏதோ பண்ணி கூட சேர்ந்த கண்ணு மாதிரி நாங்க ஜெயிலுக்கு போனோம், ஒரே நாள்ல திரும்பி வந்துட்டோம். இப்ப எங்களுக்கு வேலை, ஜெயிலுக்கு போனவங்களுக்கு இங்க வேலை கிடையாது, போங்கடா. இருங்க. அப்போ ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் திரும்பவே மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா. அப்ப எங்களுக்கு வேலை தர முடியாது. எடற கையா, எடற நாய, இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன், இவனுக்கு ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை வெள்ளை நேத்து மேடை போட்டு பாண்டீங்களே, இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்க வந்து நிக்கிறீங்க? இனிமே உங்களுக்கு இங்க வேலை கிடையாது, போங்க. ஐயா உங்களை எடுத்து நான் பாடுவேன், நான் நிரபராதிங்க. பாருங்க, பாட்டு பாடுறது இவன் தாங்க, நான் பாடலீங்க. உங்களை சொல்றாரு. யார் சொல்றது? ஒரு ஐசு கொடுப்பா. ஒரு ஐசு கொடுப்பா. எதுக்குங்க என்ன பிடிக்கிறீங்க? டேய் பொறுத்தார் பூமியாடுவான்னு சொன்னல, போய் ஆண்டு வா. நீ தடா என்ன எதுக்கு பிடிக்கிறீங்க? அண்ணே பொறுத்தார் பூமியாடுவார்னே, வாங்க அண்ணே. சரி வாங்க, எல்லாரும் ஆண்டு வருவா. வாட ஸ்பீடா. ஐயோ இங்க வருண்ணே. சபா, சரியான சந்திப்பு. என்ன தம்பி, செய்யறது எல்லாம் செஞ்சுட்டு சைலண்டா வர்ற, இதான் உன் வேலை இல்ல? கையெடுத்து கூப்பிடுறீங்க?
என்னையா? கொஞ்சம் பேப்பரும் வச்சு எழுதுறதுக்கு ஒரு பேடும் பேனாவும் கொடுக்குறீங்களா? எதுக்காக நீ அவர்கிட்ட பேடும் பேனாவும் கேக்குற? புஸ்தகம் எழுத போறேன். புஸ்தகம் நீயே எழுதுற? பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஜெயில இருக்கும்போது புஸ்தகம் எழுதலையா? அவங்க எல்லாம் தலைவருங்க எழுதுறாங்க. ஏன் நான் தலைவராக மாட்டேனா? தலை வேற, நீ வேறையாத்தான் இருக்கிற. ஆமா, உன் புஸ்தகத்துக்கு பேர் என்ன? கம்பிகளுக்கு பின்னால் ஒரு கான குயில். அந்த கான குயில் யாருப்பா? நான் தான். அது தப்பு, அப்படி வைக்காத. நான் சொல்ற மாதிரி வை. சொல்லுங்க. கம்பிகளுக்கு நடுவில் ஒரு கருங்குரங்கு, அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். பெரிய மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் பண்ணி ஜெயிலுக்கு உள்ள வந்திருக்காரு. சத்திய சோதனை புஸ்தகம் எழுத போறாரு. நீயே ஒரு சொறி நாய், ஒரு குண்டா சோத்தையும் ஊறுகாயையும் பார்த்தா அந்த ஓரமா உட்கார்ந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம திங்கிற நாயி, நீ புஸ்தகம் எழுத போறியா? வா அந்த பக்கம். ஏட்டையா, இவர் தொந்தரவு தாங்க முடியல, எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் வேற ரூமுக்கு மாத்துங்க. என்னது ரூம் மாத்தணுமா? ஏண்டா இதென்ன லாஜா, அடிக்கடி ரூம் மாத்துறதுக்கு? அவர்கிட்ட சொல்லி அவரன் ரூம் பாயா? டேய் வாடா அந்த பக்கம். வீட்டுல பொண்டாடி தொல்ல, இங்க வந்தா உங்க தொல்ல, ஹெட் ஆபீஸ்ல அதிகாரிங்க தொல்ல. இப்படி ஏன் ஆளாளுக்கு தொல்ல பண்றீங்க? ஏற்கனவே நான் நொந்து போறேன் ஐயா. சரி சரி தம்பி, எல்லாம் இவனால வரதுப்பா. இவன் வெளியில இருந்தாலும் நமக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கான், உள்ள வந்தாலும் தொல்லை கொடுக்கறான். இவன் ஒரு பெரிய மேதாவி மாதிரி, இவனால எப்பவுமே பிரச்சனை தான். இங்க பாரு, நீ ஒரு பாட்டு பாடுப்பா. தங்கராசு, உன் பாட்டுல எங்க நிலைமைய அப்படியே புட்டு புட்டு வச்சுட்டியே. இத மேலிடத்துல சொல்ல, எங்களுக்கு நாதியே இல்லையே. எங்களுக்கு தான் இல்ல, எங்க பிரச்சனைய சொல்லி அமைச்சர்ட்ட மனு கொடுக்காம இருந்தா நீங்க என்னடா அதுக்குள்ள பிடிச்சு உள்ள தள்ளிட்டீங்க. நீங்க எல்லாம் அமைச்சருக்கு கருப்பு கொடி காட்ட போறதால சொன்னாங்க. நாங்க எங்க கருப்பு கொடி காட்டுறது? இவரை தான் தூக்கி காட்டணும். நீங்க வந்து ரொம்ப சகப்பா. சுமாரா, நாங்க சொல்லலான்னுதான் இருந்தோம், எங்களை பிடிச்சு உள்ள வச்சுட்டீங்களே. எங்களை வெளியே திறந்து விடுங்க, உங்க பிரச்சனையும் சேர்த்து நாங்க சொல்றோம். அப்படியா, கருப்பு கொடி காட்ட மாட்டோம்னு எழுதி கொடுத்துட்டு தாராளமா வெளியே போங்க. அண்ணே, இவர் தான் போலீஸ். இல்லடா, இதான்டா போலீஸ். அப்ப நம்ம ரெண்டு பேரும் கைதி. அண்ணே சுமாரா, எழுதி தரேன், தொடங்க சார். என்ன என்னென்ன கீழ் நிக்கிறாங்க? நம்ம நாட்டுல கீவுக்கு என்ன பஞ்சமாடா? மண்ணனுக்கு நிப்பாங்க, பாமாயிலுக்கு நிப்பாங்க, அரிசிக்கு நிப்பாங்க. ஐயா, இது என்னயா கியூல நிக்கிறாங்க? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாம் அரசாங்கத்துல இருந்து நிரப்பட்டா குடுக்கறாங்க, அதுக்கு தான் இந்த கியூ. அண்ணே வாங்கண்ணே. அது நம்மளுக்குல வேற யாருக்காவது இருக்கும். நம்மளும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம்ல. டேய் சொன்னா கேடுறா. நான் வாங்கண்ணே. டேய் சொன்னா கேடுறா. டேய் வேணாண்டா வாங்க. அண்ணப்பன் வணக்கம். காலை எழுந்து நிக்கிறோம்ல, தெரியலையா? நாங்களா எழுச்சி வாங்கலாம். ஐயா, நீங்க போய் ஜெயிலுக்கு போனீங்க? நான் ஜெயிலுக்கு போல. என்ன, எங்க அப்பா தான் போனாரு, அவர் செத்து போயிட்டாரு, எனக்கு கொடுக்குறாங்க. பாத்தியாடா, இவங்க அப்பனுக்கு இவன் கொல்லி கூட போட்டிருக்க மாட்டான். இவங்க அப்பன் செத்து இவனுக்கு நில வாங்கி கொடுக்குறான். இவங்க அப்பனுக்கு 6.5 அடி, இவனுக்கு 2.5 அடி. டேய், காலையிலிருந்து ஒண்ணு சாப்பிடல, பசி தாங்க முடியல. வாடா, 2 இட்லி சாப்பிட்டு வரலாம். அண்ணே, இப்படி பசியை பாத்தீங்கன்னா அப்புறம் நம்ம பட்ட வாங்க முடியாது. போங்க. டேய், இதுக்கு வருதுடா, ஓடி போயிட்டு வந்துடுறா. நீங்க இதுக்கு போனீங்கன்னா அப்புறம் கியூல நிக்க முடியாது, அப்புறம் எனக்கு மட்டும் தான் பட்டா கொடுப்பாங்க. தாய்க்குளம் எல்லாம் கொஞ்சம் வேகமா நடங்கலாமா? வணக்கம். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் நம்ம அரசாங்கம் நிலம் கொடுக்குதுங்க, ரொம்ப சந்தோஷங்க. ஆனா உலகத்திலேயே எந்த அரசாங்கமும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் நிலம் கொடுக்கறது இல்லைங்க. ஐயா, ஒரு சின்ன விண்ணப்பம், ஜெயிலுக்கு போனவங்களுக்கு நிலம் கொடுக்குறீங்களே, அத நஞ்சா எங்கள்ட்ட கொடுத்துருங்க, அத நாங்க ரெண்டு பேரும் சமமா பங்கு போட்டுக்கிறோம். ஆமா, இந்த நிலம் எல்லாம் கொடுக்குறீங்களே, அது வந்து நஞ்சையா குஞ்சையா? ஆத்து பாசனமா ஏரி பாசனமா? ஏரி பாசனமா இருந்தா குழா வைக்கணுமே, குழா வச்சு கொடுப்பீங்களா? குழா புட்டு வச்சு கொடுப்பீங்களா? ஜெயிலுக்கு போறவங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுப்பான்னு சொன்னாங்க, நீங்க பலானு கொடுக்குறீங்களா? பேர் என்ன? பழனிசாமி. நானும் தாங்க. எந்த ஊரு? இதே ஊர் தானுங்க. தாலுகா? இதே தாலுகா தானுங்க. எந்த வருஷம் ஜெயிலுக்கு போன? போற மாசம்ங்க. போன மாசமா? எத்தனை நாள்? ஒரே நாளுங்க. சாயந்தரமா விட்டுட்டாங்க. தம்பி, சுதந்திர போராட்டத்துல ஜெயிலுக்கு போன சாய்களுக்கு மட்டும்தான் நிலம் கொடுக்குறோம்ப்பா, உங்களை மாதிரி கேடி பசங்களுக்கு இல்லப்பா. அப்புறம் சீ படா, நான் அப்பவே சொன்னேன் நமக்கு எல்லாம் நிலம் கிடைக்காதுன்னு. இவ்வளவு பெரிய லைன்ல நிக்க வச்சு எனக்கு காலெல்லாம் வரைக்குது. என்ன ஒண்ணுக்கு போக விட்டியா? சீக்கிரம் டீ குடி குட்டியாடா. அது மட்டுமா, இந்த தேங்காய் தலைய மாங்காய் தலையங்கிட்ட எல்லாம் என்ன பேச்சு வாங்க வச்சுட்டியாடா? இந்த மாதிரி இந்த பகையா தலைய அறையா அறையா? பாரு, அவன் இவன் பேசியிருந்தா போலீஸ் கூப்பிட்டு உள்ள தள்ளிடுவேன். போயா?
இந்த ஆட்டோ ஓட்டுறதுக்கு பதிலா பல பூட்டுகள் உடைச்சிருந்தா நிறைய பணம் சம்பாரிச்சிருக்கலாம், என் தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திருக்கலாம். அந்த ஜோசிகாரன் வேற உன்னை நோக்கி ஒரு அவதாரம் வரப்போகுது, உன்னை பார்க்க போகுதுன்னு சொன்னானே, என்னைக்கு அந்த அவதாரம் என்ன நோக்கிறது, என்ன பாக்குறது? இதுதான் அந்த அவதாரமா? ஆட்டோ வருமா? என்ன கிராம உரிமையோட மகனேங்கிறானோ அவனே அவதாரம். அவதாரம் அவதாரம் அவருங்கள். கொஞ்சம் கையெடுங்க கையெடுங்க. இத புடுங்கறது கஷ்டப்பட்டீங்களே பாத்தீங்களா, ஒரே புடுங்க புடிங்கிட்டேன். ஒரே புடுங்க புடிங்கிடும். இதுதான் அவதாரமா? அவதாரம் இனிமே ஆட்டோ வராது. அதான் ஒரே புடுங்க புடுங்கிட்டீங்களே. நான் கலெக்டர் விட்டு போனோம். உங்களுக்கு ஆட்டோ தானே வேணும், வேற ஆட்டோக்கு ஏற்பாடு பண்றேன். ஆட்டோ யாருங்க பாப்புல? ஐ ரஜினி, வெள்ள தாடி கருப்பு முடி. டேய், தாடி வச்ச ரஜினி மீஸ் எடுத்த கமலா, என்ன தத்துவம் இது? சோப்படா சோப்பா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? தம்பி கருவாய, மீன் குழம்பு வைக்கும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது கருவாடு வரும்னு. என்ன இப்படி திடுத்துப்புன்னு வந்திருக்க? சரி, என்ன கல்யாண பத்திரிகை கொடுத்துருவோம் சொல்லிச்சு. பத்திரிக்கையில அடிச்சுட்டானா? ஏன் தம்பி ஆச்ச? சரி சரி, சாப்பிட்டு சொல்லுங்க. யார? என்னதான்? ஏண்டா இப்பதானே வந்திருக்க, குளிக்க குளிக்க வேண்டாமா? நான் அப்புறம் பாத்துக்கலாம். சமயக்கிட்ட எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. பல்லு வளர்க்கணியா? யானையெல்லாம் பல்ல வளர்க்குதே. அசிங்க பிடிச்ச பைய. இந்த பாருப்பா பத்திரிக்கைய பாரு, என்ன அழகா இருக்குன்னு பாரு. சொல்றேன்னு கோவிச்சுக்காருங்கம்மா. சொல்லு. அரசாங்கத்துல எவ்வளவு பெரிய அதிகாரிங்க இருக்காங்க. ஆமா, இருந்தும் அரச பம்சத்தை ஏன் எங்கிட்ட ஒப்படைச்சாங்க? ஆமா, அதை முடிச்சுட்டா நமக்கு நிம்மதி. ஆமா ஆமா, வர்றவளுக்கு நிம்மதி. ஆமா, அதனால கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமா? ஏய் அப்பா, என் தம்பி பத்திரிக்கையெல்லாம் அடிச்சுட்டாடா. வேண்டாடா டேய். கவலைப்படாதீங்கம்மா, மாமாவுக்கு லெட்டர் எழுதி போட்டிருக்கேன். எப்ப எழுதுன சார்? அரசபை சம்சாரமும் குழந்தைகளும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க சார். வர சொல். ஓகே சார். இந்த அரசப்ப ஒருத்தன், அப்பப்போ இவன் எப்ப தொலைகிறது, எப்ப கல்யாணம் நடக்கிறது? அச்சோ, எவன் கண்ணில் படக்கூடாது நினைச்சா அவன் கண்ணிலே பட்டுட்டே. என்னங்க ஆட்டோ வச்சுட்டு இந்த முடிவுக்கு வந்துட்டீங்க? எந்த முடிவு? டயர்ல எடுத்து போறீங்க, தூக்க மாட்டேதானே? நான் ஏன்டா தூக்க மாட்டேங்கன்னு? நான் கல்லூரிக்கு போறேன்டா. உங்களுக்கு என்ன தலையெழுத்து? ஏய், நான் உன்ன மாதிரி ஒண்டி கேட்ட இல்ல. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணும், அதுக்காக தாண்டா ஞாயிற்றுக்கிழமை கூட பார்க்காம வேலைக்கு போறேன். நானும் வருவேன். ஐயோ, நீ வேணாப்பா, உனக்கு 1000 வேலை இருக்கு, அதை போச்சு. உங்க கூட வரதான் என் வேலை. ஐயோ, நான் தனியா உடைச்சுக்கிறேன், தனியா சம்பாரிச்சுக்கிறேன். ராமருக்கு அணில் உதவுன மாதிரி நானும் உதவுறேன். அடே, அணில் வேற, பெரிச்சாளி வேற. அதுவும் முக்கியம், உங்க தங்கச்சி வாழ்க்கைதான் முக்கியம். போங்க. தள்ளாதரா. ஏங்கப்பா, எவ்வளவு பெரிய கல்லு. கல்லுதான், நான் என்ன தங்கச்சி உறங்கும்னு சொன்னேன். ஏங்கப்பா, ஏங்க எல்லா வேலையும் நீங்களே செய்றீங்களே, எனக்கு ஒரு இலக்க ஒதுக்கி கொடுங்க. ஆமா, நான் கல்வித்துறை, காவல்துறை, உள்துறை, வெளித்துறை, பரிசுத்துறை, படகுத்துறை, இப்படி பல இலாக்கா வச்சிருக்கிறேன். அதுல உனக்கு ஒரு இலாக்கா ஒதுக்கி கொடுக்குறேன். போடா நாய, நானே கல்லுடைச்சு கஷ்டப்படுறேன். உங்க கஷ்டத்துல நானும் பங்கெடுத்துக்கிறேன். என் கஷ்டமே நீ தான், பங்கு போட்டா உன்னதான் போடணும். இது என்ன தபால் பெட்டியா? பாம் பெட்டி. இது என்ன செய்யறது? ஏய், இங்க பாரு, இத ரெண்டு கையிலயும் புடிச்சுட்டு இப்படி அமுக்குனா பாம்பு வெடிக்கும். அண்ணா, இந்த விளையாட்டு எனக்கு கொடுக்கணும். டேய், இது பாம்புடா, உனக்கு தெரியுமா? எங்க ஊர்ல எத்தனை சைக்கிள் காத்து அடிச்சிருக்க. அப்படியா? சரி, பாரு, இதை எடுத்துட்டு போய், இந்த ஒயரையும் எடுத்துட்டு போய் நான் அங்க கனெக்ஷன் கொடுப்பேன். கொடுத்துட்டு உன அமுக்கும்ப. நீ அமுக்கிரு, வேலை முடிஞ்சிரு, ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடுவோம். சரிங்கண்ணா. சரியா? சரிங்கண்ணா. கரெக்டா அமுக்குவியா? கரெக்டா அமுக்கிறேன். ஆ, அதான். ஏய், எப்படி அமுக்குது தெரியுமில்ல? தெரியுமே. ஆ, ஏய், பாம் வெச்சிட்டேன், எப்படி அமுக்குன்னு தெரியுமில்ல? இப்படிதான். ஐயோ! ஆ!
கரெக்ட் அமுக்கணும்னா இதுல ஒரு லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இதை வச்சுட்டு எப்படியாவது எனக்கு ஒரு கண்ணு வாங்கி கொடுங்க. இங்க பாருங்க, எனக்கு நாக்க விட வாக்கு தான் முக்கியம். நாக்கு சரியில்லைனா வாய் தான் நாறும், ஆனா வாக்கு சரியில்லைனா வாழ்க்கையே நாறிடும். எங்க கொஞ்சம் ஊது. அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா. இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற? இதெல்லாம் வாய். டேய், வாய பத்தி நீ பேசாத. விடுங்க அண்ணே, ஒருத்தர் உயிரோட இருக்கும் போதே நான் இடது கண்ண தானவா தரணும்னு ஒத்துக்கிட்டாரு. இடது கண்ணமா? டேய், எனக்கு வலது கண்ணு போயிருக்க, எப்பட மேட்ச் ஆகும்? கண்ணு ரெண்டு தான், ஆனா பார்வை ஒண்ணு தானே. அப்படி போடு, வர பாட்டிட்ட பேசி முடிச்சிருங்க. அப்புறம் நீங்க பாக்குற பார்வை ராஜ பார்வை தான். ஆஹா, உயிரோட இருக்கும் போதே எனக்கு கண்ணை தானம் பண்றேன்னு சொல்ற அந்த தர்ம கருத்தா எங்கே? அந்த வள்ளல் எங்கே? அந்த கர்ம வீரர் எங்கே? என்னடா இது மிருகம் கத்துற மாதிரி சவுண்ட்? வாங்கய்யா. யார் இவரு? இவர் தான் உங்களுக்கு கண்ண கொடுக்க போற பிரபு. அப்படியா? பணம் ரெடியா இருக்கா? இந்தாங்க உங்க கையாலே கொடுங்க. 1 லட்சம் ரூபாய் இருக்கு. 1 லட்சம் ரூபாயா? ஆமா, உனக்கு எவ்வளவு தரணும்? 5000 தரணும். நீ 20000 எடுத்துக்கோ. உனக்கு 35000 தரணும். அப்ப 40000 வச்சுக்கோ. உனக்கு 20000. அப்ப 25000 வச்சுக்கோ. உங்களுக்கு? எனக்கு 10000. 10 தானே, 15000 எடுத்துக்கோ. மீதி இருந்தா பால்காரனுக்கு கணக்கு தீத்துற. இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு, பிரிச்சு எடுத்துக்காங்க. என்னது கடன் சொல்ல? கண்ணை கொடுத்து கடன் அடைக்கிறாரா? ரொம்ப நன்றிங்க. வணக்கம் பிரபு. என்ன கும்பிடாதீங்க. உங்களுக்கு கண் பார்வை வரணுங்கிறதுக்காக என் கையில காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணாரு. அந்த தெய்வத்தை கும்பிடுங்க. அவர் தெய்வம்ங்கிறது எனக்கு தெரியுங்க. ஐயோ, ரெண்டு பேரும் மாறி மாறி பூவிட்டீங்களே, எனக்கு பூழ்ச்சி பிடிக்காது. மேட்ருக்கு வாங்க. மேட்ரு என்ன? எனக்கு கண்ணு வேணும். ஏனுங்க ஐயா, நான் உயிரோட இருக்கும் போதே என் இடது கண்ணை உங்களுக்கு தானமா தரதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது தன் கண்ணால கைய பார்க்கலாம், காலை பார்க்கலாம், மூக்க பார்க்கலாம், வாய பார்க்கலாம், முதுக கூட பார்க்கலாம். ஆனா தன் கண்ணாலேயே தன் கண்ணை பாக்குற பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு ஐயா. எனக்கு தரேன்னு சொன்னீங்க, புனிதமான கண்ணு, அத கொஞ்சம் நான் பாக்கலாங்களா? அதுக்கு என்ன, தாராளமா பாருங்க ஐயா. பாக்கணும்னு சொன்னது நானு. அதான் காட்டுறேன், பாருங்க ஐயா. என்ன பாருங்க? அதுதான் பாத்துக்கிட்டே இருக்கனே ஐயா. பாக்கணும்னு சொன்னது நானு ஐயா. காட்டிக்கிட்டே இருக்கனே, கண்ணை பாருங்க. ஓ, மேட்ரு அப்படியா? நீங்க எந்த கண்ணை குடுக்கறீங்க எனக்கு? என்னுடைய இடது கண். அப்படியா? அப்ப வலது கண்ணை ஒரு கையால மூடிட்டு இடது கண்ணை மட்டும் காட்டுங்க. ஓ, காட்டலாமே. இது என்னது, தெரியுதா? எதுவுமே தெரியலீங்களே. நல்லா பார்த்து சொல்லுங்க. கைய காட்டுங்க. கை இல்லாம இதென்ன பையா? தெரியல. நிழலாவது தெரியுதா? இருளாவே தெரியுது. இருளாவே தெரியுதா? ஐயோ, அந்த கண்ணை எடுத்து இந்த கண்ணில வைக்கிற. சரி போது, கை எடுங்க. சரி, அந்த கண்ணை மூடிட்டு இந்த கண்ணை காட்டுங்க. காட்டுறேன். இது எத்தனை? ரெட்டை பொட்டா. ஏண்டா, ஏற்கனவே செத்து போன கண்ணை எடுத்து எனக்கு வைக்கலாம்னு பாக்குறியா? இதுக்கா 1 லட்சம்? டேய், நான் வந்து ஒத்த கண்ணனை அலைஞ்சாலும் அலைவனே தவிர சொத்த கண்ணனை அலைய மாட்டேன். என்னடா விக்கிற பாடுவா ராஜகோபாலம்? ஆளே, அவனை தொட்ட நீ கெட்ட. நோ ப்ராப்ளம். செடி கொடி எல்லாம் பச்சை பசேல்னு தெரியுதே. என்ன தேய்ச்சி குடிச்சதுல அந்த ஒரு கண்ணு சரியா போயிடுச்சு. அனாவசியமா தங்கச்சி கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த 1 லட்சத்தை அந்த ஒத்த கண்ணு கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன். இப்ப எப்படி தங்கச்சி கல்யாணத்தை நடத்துறது? சும்மா படம் பாதீங்க, அத 1 லட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்ல. இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. டேய், என்னடா அது இங்கிலீஷ்ல எழுதிருக்கு? இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷ் தெரியாதா? உங்க கூட பழகிறதுக்கே கேவலமா இருக்கு. தப்பா நினைக்காத, கிட்ட பார்வை, கண்ணாடி போட்டா எல்லா லாங்குவேஜும் தெரியும். அப்படியா? கொண்டாங்க. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லாம் படிச்சிட்டியா? நான் படிச்சிட்டேன். வர்ற பாத்தி பெரிய மகான். ஆமா. டேய், இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள்லயே இவ்வளவு பெரிய புள்ளியில உனக்கு எப்படி பழக்கம்? அதுக்கெல்லாம் முகராசி வேணும்னே. என்னது பேச அட்ராக்ஷன்? டேய், உன் வாழ்க்கையிலேயே நீ பேச பத்தி பேசக்கூடாது. என்ன சாமி, நீங்க என் காலில் விழுறீங்க? கொடுக்கிறவன் தெய்வம், வாங்குறவன் பக்தன். தெய்வத்தின் காலில் பக்தன் விழுவது தானே முறை. அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் பணம் கொடுக்கறது நீங்க தானே. மனுஷனால கேவலம்,
பணத்தை தான் தர முடியும், ஆனா தெய்வத்தினாலதான் வாழ்க்கையை தர முடியும். உங்களாலதான் இந்த பக்தனுக்கு வாழ்க்கை, என்னாலதான் என் சிஷ்யகோடிகள் வாழ்க்கை. தெய்வத்தங்கால உழவு தப்புல, எல்லாரும் வந்து ஆசீர்வாதம். என்னடாது உங்க ரேஞ்ச் எங்கேயோ போறச்சுனே, நான் எங்கேயோ போறது கிட்ட இந்த குடிஞ்சிருக்கிற ரிவர்ட்ஸ் பவுச்சல். ஆமா இப்படி வாங்கம்மா, வாங்க வாங்க சாமி, இந்தாங்க சாமி. சிஷ்யகோடிகளா, தெய்வத்துக்கு காணிக்கை செலுத்துங்க. அம்பாலிகா, ஓ பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா, எதுக்கு இப்ப எக்ஸ்ட்ரா பிட்டிங்க, மாலை எல்லாம் இப்ப எதுக்கு? உடம்பு வீக் ஆயிட்டா பலம்பரத்தான். நாம் பலப்படுறது இருக்குங்க, நீங்க பாரு எலும்புக்கு கிளவுஸ் போட்ட மாதிரி இருக்கீங்க, நீங்க பலப்படுத்தி கூடாதா? அதுக்காக தானே சாமி உங்களை தேடி வந்திருக்காரு. டேய் எதுக்குடா, என்னடா ஒண்ணும் புரியல. போக போக புரியும்னே. வர 25ஆம் தேதி நிறைஞ்ச பௌர்ணமி, அன்னைக்கு ஆபரேஷன் வச்சுக்கலாமா? அதை என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? உங்க இஷ்டம், நீங்க எப்ப வேணாலும் வச்சுங்க. நீங்க கொடுத்தாதானே நான் வச்சுக்க முடியும். எத அதான் நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தபடி உங்க கிட்னியை கேக்க. என்னது கிட்னியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி. இப்படி வா. என்ன அப்போ இங்கிலீஷ்ல படிச்சிட்டு ஓகே 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 இதுல கையெழுத்து போடுங்கன்னு சொன்னேன். நான் எங்க படிச்சேன், இங்கிலீஷ் எழுத்து எப்படி இருக்குன்னு பார்த்தேன். டேய் இது நல்லா இல்ல. உன் சண்டை அப்புறம் வச்சுக்க. மரியாதையா கிட்னி தர போறியா இல்லையா? கையெழுறா. உன் ஒரு கிட்னி எப்படி ஃபால்ட் ஆச்சு, இன்னொரு கிட்னிக்கு நீ நாய் மாதிரி ஏன் அலையறன்னு எல்லா மேட்டர் எனக்கு தெரியும்டா. டேய் நீ கையெழுத்து போட்டு கொடுத்துக்க. உன் ஆட்ட ஆட்ட ஆட்டிடு. பாரு இது பட்ட மாதிரி இருக்கு, நீ நூல் மாதிரி இருக்கு, மேல பறக்க விட்டுருவண்டா. நீ என்ன மிரட்டுற, உன்னை சாப விட்டுருவேன். யாரு ஏப்ப விட்டாலே நீ செத்து போயிருவேன். நீ சாபம் விடுறியா? இன்னும் கொஞ்சம் மேல தூக்குன இருக்கிற அந்த ஒரு கிட்னி கோழி குண்டாட்டு உருண்டு ஓடி போயிருந்தா. நான் சும்மா விட மாட்டேன், நான் விட்டுட்டேன்டா.